ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி சார். இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. அது என்ன அப்படின்னா, எதுக்காக ஷாப்பிங் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நாங்க சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், இதுக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலர்கிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ. நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. சாரி எடுத்தாச்சு. சாரிக்கு இவங்களே முடி ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவாங்களாம்மா. கரூர் சிவா டெக்ஸ்டைல் கேளுங்க. அடுத்ததாக ஆண்களுக்கான செக்ஷனுக்கு வந்துட்டோம். இவருக்கு வந்து இன்னர்ஸ் பனியன் எல்லாம் எடுக்க வந்திருக்கோம். தம்பிக்கு எடுக்க தான் வந்திருக்கோம். இல்லை தம்பிக்கு சேர்த்துக்கு எடுத்துருக்குங்க. பனியன் எடுத்துருங்க. இந்த பேக் ஒரு வாங்கியாச்சு. நிரப்புறாமான்னு பரணிக்கு எடுக்கிறதுக்காக இருக்கும். ட்ரெண்டா எடுத்து கொடுக்கறோம். கிட்ஸ் செக்ஷன்ல இருக்கோம். இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்க ஷர்ட். எப்பா பாப்கார்ன் ஷர்ட்? பாப்கார்ன் ஷர்ட் ஆல்ரெடி பரணிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்கை லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது. பட் உனக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஷர்ட். ஸோ இந்த டைம் வந்து அவனுக்கு என்ன கலர் அமையுதுன்னு தெரியல. அவங்க அப்பாவோட சாய்ஸ் தான் எல்லாமே. இதில் எதுன்னு எங்களுக்கு தெரியல. பரணிக்கு கன்ஃபியூஸாக இருக்கு. நியூ ஆஃபர் பின்னாடி வந்துரு. ரயில் ரொம்ப போறாரு ஷர்ட் போட்டு. இதுதான் உங்களுக்கு ஷர்ட். நீ ஷர்ட் கேட்க கூடாது. ஓகே தீபாவளிக்கு தான் எங்க போனாலே தான் நல்லா தான் இருக்கு.
சார் ஓகே, இது ஒரு சாய்ஸ் தானே, வைங்க வைங்க. என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு. ட்ரெண்ட்ஸில் நீ வந்து ஷர்ட் எடுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோ. ஹலோ, யாருக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ, இந்த சைஸ்க்கு நம்ம குட்டீஸ் எங்கேயும் இல்லையே. சென்னை சஸ்பென்ஸ் வைக்கிற வாங்கிக்கலாம். பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுக்காமல் நம்ம மறந்துட்டோம். ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறோம். சாரி, மாமா வந்து வண்டிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அதனால் வந்து நான் மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். நம்ம ஷாப்பிங் எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தம்பிக்கு பார்த்தீங்களா ஷர்ட்டெல்லாம் இல்லை, எல்லாமே சின்னதாக போச்சு. பரணிக்கு அவனுக்கு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சட்டையே பார்த்தீங்கன்னா 800 வருது பரணிக்கு. அதனால் எங்களால் ஒரு ஷர்ட் மட்டும் தான் எடுக்க முடியாது. ஃபேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு ஃபேண்ட்டுக்கு எத்தனை சட்டை வேணால் மாற்றி போட்டுக்கலாம்னு அப்படின்னு ஜென்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ஷர்ட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து சரி ஓகே, ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க போய் எடுக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் போன நேரம் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இல்லை, இனிமே தான் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி வந்துட்டோம், நீ எடுக்காமல் போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு சாரி ஒன்று எடுத்தேன். சாரி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாரி ஒன்று எடுத்தேன். இந்த சாரி இதை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கு வந்து அவங்களே வந்து முடி போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு. இந்த சாரியோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த சாரி வந்து நான் கட்டுவேன். இவ்வளோ இந்த கலர் வந்து எங்கிட்ட இல்லை. சரி ஓகே, போனவொடனே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்துச்சு, போனவொடனே இதை எடுத்துட்டேன் நான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். இல்லாத கலர்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணிக்கு ஷர்ட். அதான் பரணிக்கு ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி நிறைய எடுக்கலான்னு போனோம், ரெண்டு மூணு ஷர்ட் எடுக்கலான்னு போனோம். ஆனால் இந்த ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா 800 போட்டிருக்காங்க. 800 இந்த ஒரு ஷர்ட்டே.
அந்த சின்ன பையனுக்கே இந்த ரேட் போட்டிருக்காங்க சட்டை. அதாவது ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டு எடுக்கணும் அப்படின்னா 2000 ரூபா வேணும் மாட்டுக்குப்பா அந்த ரேட்டில். அந்த 2000 ரூபாய்க்கு நம்ம வந்து பூனம் சாரீஸ் எத்தனை எடுப்போம்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் கிடைச்சா யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா தம்பி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாம் காலேஜ் போவான் பெரியவன், அவனுக்கு வந்து நிறையா ஷர்ட்டு டிஷர்ட்ஸு லோயர் இதெல்லாம் நிறையா எடுக்கணும். ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ட்ரெஸ் கடை அப்படி யாராவது ட்ரெஸ் கடையிலேருந்து பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பரணிக்கு எடுத்த ஷர்ட்டு. அடுத்தது வந்து இது வந்து ஜாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க மாமா, ஜாக்ஸு அப்புறம் வந்து ஒயிட் பனியன் வந்து எடுத்திருக்காங்க. அது காசு இருக்கிறப்போ எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாதனால மூணு தம்பிக்கும் இவருக்கும் வந்து ஜாக்ஸுமும் பனியனும் எடுத்திருக்காங்க. அதுலேயும் மூணு தான் எடுத்துருக்குறாங்க. அப்படியே காசு இருக்கப்போ முள்ள எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உண்மையாக சொல்ல போனால் ஜாக்ஸு பனியன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக போச்சு. அதாவது ஜாக்ஸு ரொம்ப கிழிஞ்சு ஓட்டையாகிற வரைக்கும் போடுவாங்க. நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், சரி இந்த டைம்னாச்சும் காசு இருக்குது எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்க சொன்னேன், எடுத்துட்டாரு. அதை எப்படி காமிக்கிறது, நான் எப்படியே காமிக்கிற பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் சிவா டெக்ஸ்டைல தான் நான் எடுத்தேன். எப்போவுமே நாங்கள் அங்கே தான் எடுப்போம், இந்த டைம் நாங்கள் அங்கே தான் எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாரீ ஒன்று எடுத்தேன், இன்னொரு சாரீ. இது ஒரு பூனம் சாரீ, இது வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. செட் சாரீஸில் நிறையா வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இந்த கலரு இந்த மாதிரி டிசைன் நம்மக்கிட்ட இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அது ஒன்று எடுத்தேன். எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீ நான் எடுத்திருக்கேன். அடுத்தது நான் எங்களுக்கு நாங்களாம் எடுத்துட்டோம், அண்ணன் தம்பிக்கு மாமாவுக்கு நாங்கள் எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் போய் ஃபஸ்ட்டு சிவால பார்த்தோம், ஆனால் வந்து அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் போனோம், ட்ரெண்ட்ஸு போய் பார்த்துமே ரெண்டு பேர்த்துக்குமே எதுவுமே செட் ஆகலை. நினச்சி போனோம் ஆனால் ஒன்றும் எதுவும் செட் ஆகலை. ஆனால் பட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, செப்பல்ஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. மூணு செப்பல்ஸு ரெண்டு அதாவது ரெண்டு செப்பல் வாங்கினா ஒரு செப்பல் ஃப்ரீங்கிற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. செருப்பும் பார்த்தீங்கன்னா மூணு செப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவங்க தம்பிக்கு பெரியவனுக்கு. சரி நெக்ஸ்ட் வருஷம் காலேஜ் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கையில் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துட்டோம். நான் வந்து அத்தைக்கு வந்து நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். அத்தை எப்போவுமே நாங்கள் போனோம்னா அத்தைக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். அத்தை வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் கட்டுவோம். ஸோ வந்து நான் அத்தைக்கு வந்து இந்த கலர்லாம் எடுத்திருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பஞ்சு மிட்டாய் கலரு, க்ரீன் கலரு ப்ளவுஸு பார்டர் எல்லாமே இருக்குது. இது வந்து அத்தையும் கட்டிக்கலாம் நானும் கட்டிக்கலாம், அது மாதிரி தான் நான் பார்த்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இன்னும் வந்து தீபாவளி ஆஃபர் வந்து இன்னும் போடல, பண்டல்லாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தீபாவளி ஆஃபர் வந்து கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் போனால் ஏதாவது ட்ரெஸ் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் கம்மியாக இருக்குமா என்னமோ எனக்கு தெரியல. சரி ஓகே பார்க்கலாம், இப்போதைக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி நான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரோட் சைடில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட காய்கறியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். இதுதான் இதோட ஷாப்பிங் வீடியோவை. நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை வந்து விடைபெறது உங்கள் காத்தி சரோ, பாய்.